தலைவனங்கே ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நோக்குவோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய அன்பின் ஆண்டவரே, அடியின் நாவின் சொற்களும் மற்றும் ஒரு புதிய நாளின் காலை பொழுதில் வாழ்வு தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற காலைதோறும் புதிதாக இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய அன்பின் திருமுகத்தை நாம் நோக்குகிறோம். என்னோடும் எங்களோடும் கூட ஆண்டவர் இடைபட உம்முடைய அன்பின் இறை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்கள் யாவரையும் காண்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்சகர் இயேசுவின் ஒப்பற்ற திருப்பெயரால் அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 12 நாட்களாக தவக்காலத்தின் காலைதோறும் புதிது செய்தி வேளையில நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் என்கிற தலைப்பில தொடர் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இன்று முதல் ஒரு புதிய தொடர் துவங்குகிறது. இந்த புதிய தொடருக்கான தலைப்பை இப்படி நான் யோசித்திருக்கிறேன், த பாத் ஜேர்னி அண்ட் டேர்னிங் பாயிண்ட், பாதை பயணம் திருப்பு முனை, பாதை பயணம் திருப்பு முனை என்று சொல்லி இனி வருகின்ற நாட்களில் நாம் தொடர் செய்தியை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பயணம் என்று நாம் சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கை பாதை என்று நாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் லைஃப் இஸ் அ ஜேர்னி, அவர் லைஃப் இஸ் அ பாத். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். நான் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை திரும்பி பார்த்தா இது சர்வசாதாரணமாக சொல்லுகிற ஒரு விஷயம். என் வாழ்க்கை பாதையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அவ்வளவு கஷ்டப்பட்ட என்று நாம் சொல்லுவோம். எல்லாரும் ஒரே பாதையில் என்ன செய்யறதில்லை, பயணிப்பதில்லை. நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் என்ன செய்திருக்கிறார், தனித்தனியான வாழ்க்கை பாதைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் அவர் ஓன் இண்டிவிஜுவல் பாத்ஸ், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கை பாதைகள். அடுத்தது, ஒருவர் பயணிப்பதை போலவே நாமும் என்ன செய்வதில்லை, பயணப்படுவதில்லை இல்லையா. ஈச் ஒன் ஆஃப் அஸ் டிராவலிங், அவர் டிராவலிங் மெத்தட்ஸ் ஆர் டிஃபரன்ஸ் இல்லையா. நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்முடைய பயணங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இங்கிருந்து ஒருவேளை சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்ல பணம் வசதியாக இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஃப்ளைட்டில் டிக் புக் போகலாம். ஒரு சிலர் ட்ரெயினில் போகலாம், ட்ரெயின்லேயே போகிறவங்க ஒரு சிலர் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் போகலாம், ஒரு சிலர் செகண்ட் கிளாஸ் ஏசியில் போகலாம், ஒரு சிலர் தேர்ட் டயர் ஏசியில் போகலாம், ஒரு சிலர் நான் ஏசியில் போகலாம், ஒரு சிலர் காமன் ட்ரெயின் இல்லையா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போகலாம். ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோம், பயணப்படுகிறோம். ஆனால் அந்த பயணத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிற பாதைகள், நாம் தெரிந்து கொள்ளுகிற வழிமுறைகள் எப்படி இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம். அடுத்தது, இந்த பாதையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. ஏனென்றால் ஈச் டே ஈச் மொமெண்ட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபேஸ் லாட் ஆஃப் நியூ ஃபேஸஸ், லாட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்சஸ், லாட் ஆஃப் நியூ சேலஞ்சஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு புதிய தருணங்கள், வாய்ப்புகள், அந்த ஒவ்வொரு வாய்ப்பிலும் என்ன செய்கிறோம், ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. ஒரு இடத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருப்போம், அப்போதைய அனுபவம் வேற, இப்ப இந்த கரண்ட்ல நம்ம போறோம் இல்லையா. ஒருவேளை நம்ம பாலிப நாட்களில் இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்காவது வெளியில போறோம் அப்படின்னா உடனே ஒரு குரூப் உடனே ஜாயின் பண்ணிடுவாங்க, போன வாரம் நம்ம பசங்க பண்ண மாதிரி.
எப்ப சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு வந்துருப்பேன்னு, ஐயோ ஐயா நான் மறந்துட்டேங்கய்யா ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு இல்லைங்கய்யா, அது தெரியாம நாங்க ஒரு ப்ரோக்ராம் ஷெட்யூல போட்டோம் அப்படின்னாப்ல. நானே நினைச்சிட்டேன் பிரவீனும் வனிதா மட்டும்தான் பிளாக் தண்டர் போறாங்க அப்படின்னு. நான் பால் இங்க வேலூர் போயிட்டு ஃபேஸ்புக் அப்டேட்டை பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே அந்த வேனுக்குள்ள இருக்கு. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ப்ரீ பிளான் பண்ணி போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனியா போயிருப்பாங்க. இப்ப மனைவியோட போகும்போது அது ஒரு அனுபவம், நண்பர்களோடு போகும்போது அது ஒரு அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு வாழ்க்கையின் பாதையும் வித்தியாசமான அனுபவமாகதுன்னு செய்யும் இருக்கும். அடுத்தது இந்த வாழ்க்கை பாதையில நிறைய பசுமையான நினைவுகள் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கும். அந்த ஊரை பத்தி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கடவுள் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது, இந்த ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர்ல, சதன அதுல வந்து நிறைய ஸ்டோரேஜ் இருக்கும். அது மாதிரி கடவுள் நமக்கு நம்மை படைக்கும் போது இந்த மூளையில ஏகப்பட்ட மெமரியை கொடுத்துருக்கிறார். இல்லை இன்னைக்கு எத்தனை ஜிபி எத்தனை எம்பி அப்படிலாம் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மெகா பைட் ஜிகா பைட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் கடந்தது தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற அந்த மூளைக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து யூ கேனாட் இமேஜின். எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்கோம் அந்த மைண்ட்ல தெரியாது, ஆனா எப்ப வேணுமோ அது என்ன செய்யும், உடனே வெளியில வரும், உடனே ரிவீல் ஆகும் இல்லையா. இப்ப சிலருக்கெல்லாம் வந்து இந்த எஸ்டேட்ல பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எஸ்டேட்டை பத்தி சொன்ன உடனே அப்படியே ஒரு காட்சி, அப்படியே பனாரமிக் வியூ மாதிரி அப்படியே அந்த தேயிலை தோட்டம், அவங்க தங்கியிருந்த வீடு, அது ஓடுற நீரோட உடனே கண்ணுக்கு முன்னாடி வரும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த அந்த அனுபவங்கள் நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்துல நினைவலைகளாக என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். இந்த வயசானவங்கிட்ட நீங்க போய் பேசி பாருங்க, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும், டென்ஷன் ஆயிடுவாங்க. தாத்தா இதுக்கு முன்னாடி 20 தடவை தொழுதுங்க தாத்தா, தயவு செய்து விடுங்க தாத்தா, அந்த அந்த கதை தானே, அது எனக்கு தெரியும். நீங்க நடந்து போய் அங்க போய் உங்க மேஸ்திரி திட்டினது, அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தது, தாத்தா தயவு செய்து விட்டுருங்க தாத்தா. ஆனா அவருக்குள்ளே அந்த மெமரி இருக்கு, திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் என்ன ஆகும், அது மறுபடியும் அவங்களுக்கு அந்த ஞாபக சக்தி அதிகமாகும். சொல்லாம விட்டுட்டாங்கன்னா பேசாம விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆயிரும், மழுங்கி போயிரும். அதனாலதான் டாக்டர் சொல்றாங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களை என்ன செய்யுங்க, பேச விடுங்க, லெட் தம் ஸ்பீக். அவங்க பேசட்டும், அவங்க உள்ளத்துல இருக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்யட்டும், பேசட்டும். அப்பதான் அவங்களுக்கு நினைவாற்றல் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். பேசாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும், மழுங்கி போயிரும். இந்த ஒரு பின்னணியத்தோடு கூட பாதை பயணம் மூன்றாவது என்ன சொன்னேன், திருப்பு முனை, the path, the journey and the turning point. இந்த நாளிலிருந்து இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சரியான பாதையில போயிட்டு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா. சமீபத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனல் பேசிட்டு இருக்கும் போது, எங்க இருந்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்தேன் அப்படி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றீங்க, அந்த லைஃப் போர் அடிச்சிருச்சு ஃபாதர், அதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு என்னோட சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு அந்த சொந்த கிராமத்துல இப்ப இயற்கை முறை விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் போய் பார்த்தேன், அங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்துல எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்லாம் நிறைய என்ன சொல்றது, தொழில் வளர்ச்சி நிறைய இருக்கே தவிர இது மாதிரி நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அதுக்கெல்லாம் டிபெண்ட் பண்ணி வெளிநாட்டை என்ன செய்யறாங்க, டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம போய் இந்த கம்ப்யூட்டர்ல போய் மூளையை உடைச்சு அப்படியே கசக்கு பிழிஞ்சு ஒரு 40 வயசுல ஒண்ணுமெல்லாம் திரும்பி வர்றதுக்கு போதும். இனி போய் என்ன செய்யற, என்னுடைய சொந்த ஊர்ல என்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு என்ன செய்யலாம், நல்ல என்னுடைய மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி நான் வந்துட்டு இயற்கை விவசாயத்தை என்ன செய்யறேன், நான் படித்த அறிவு என்னுடைய மக்களுக்கு பயன்படுத்தும் என்று சொல்லி என் வாழ்க்கை இட்ஸ் அ டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. அமெரிக்காவிலேயே இருந்திருக்கலாம், கை நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், ஆனா
என் வாழ்க்கையில நான் சந்தித்த ஒரு நபர் என்னோடு கூட பேசும்போது அந்த பேச்சு என் வாழ்க்கை என்ன செய்து மாற்றினது. இப்படி ஒவ்வொரு வாழ்விலும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். திருமறை சார்ந்து இந்த பாதை பயணம் திருப்பு முனை எப்படி இருந்தது என்பதை இன்றைக்கு முதல் செய்தியில புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் துவங்குகிறோம். மத்தேயு 2 கிறிஸ்துவின் பிறப்பில 3 நபர்கள் பயணப்பட்டு வர்றாங்க. அவங்களுடைய பாதை, அவங்களுடைய பயணம், அவருடைய திருப்பு முனையை இப்பொழுது கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 3 பேரும் யாருன்னு தெரியாது. வசனம் சொல்லுகிறது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் அப்படின்னு பொருத்த இல்லையா, கிழக்கு பகுதியில இருந்து வந்த ஒரு ஞானிகள், அறிவாளிகள். இன்னும் நல்ல சொல்றதா, வானத்திலே நிகழ்கிற மாற்றங்களை ஆராய்கின்ற ஒரு ஞானிகள் இல்லையா. அவங்கள என்ன சொல்லலாம், இப்ப லேட்டஸ்டா சொல்றதா சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் சொல்றதா ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி அந்த காலத்துல வானத்தை, வானத்திலே நிகழ்கிற மாற்றங்களை பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு அற்புதமான அறிவு நிறைந்த மக்களுக்கு ஒரு புதிய ஒரு ஸ்டார் வந்திருக்கு பாக்குறாங்க. முதல் முதல்ல அவர் பார்க்கிற த ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்டார் இன்ஃபார்ம்ட் தெம் அபவுட் த பர்த் ஆஃப் அ கிங். முதன் முதலாக ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிற போது அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு அவருடைய அறிவின் மூலமாக சொல்லுகிறது, இந்த உலகத்திலே யாரோ ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் இல்லையா. அந்த நட்சத்திரத்தை வைத்து அவர்கள் கணித்து உலகத்திலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நட்சத்திரத்துடைய முதல் தோற்றம் அவளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது, ஒரு அரசன் பிறந்திருக்கிறான். The first appearance of the star informed them about the birth of a king. இது ஆராய்ந்து பார்த்துட்டு இதுல உண்மை இருக்கும் என்று நம்பி என்ன செய்யறாங்க, பயணப்படுறாங்க. அப்படி பயணப்படும் போது அந்த நட்சத்திரம் காட்டுகிற திசையில என்ன செய்யறாங்க, வந்துகிட்டே இருக்காங்க சரியா. வந்துகிட்டே இருக்கும்போது எருசலேமுக்குள்ள வந்தாச்சு. எருசலேமுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்குள்ள எப்போதுமே நமக்கு வந்து இந்த நம்முடைய சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ் அப்படின்றது சில நேரங்களில் நம்மளை என்ன செய்யும், டாமினேட் பண்ணும். இது இப்படித்தான் இருக்கும், இவர் இப்படித்தான் இருப்பார், இப்படி ஒரு பெர்செப்ஷன் இல்லையா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ராஜா பிறந்திருந்தான்னு எங்க தான் பிறந்திருக்கணும், அரண்மனையில் தான் பிறந்திருக்கணும். அந்த நட்சத்திரம் எங்க போகல, அரண்மனைக்கு போகல, பட் அந்த பகுதிக்கு, அந்த தேசத்துக்கு வந்த உடனே, பலஸ்தீன தேசத்துக்குள்ள வந்த உடனே இவங்களுடைய அறிவு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஓபன் ஆயிடுச்சு. சரிதானா, நிறைய நேரங்கள்ல நாமும் இந்த தவறை செய்வது உண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல. நான் நிறைய அந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திட்டு வாங்கின அனுபவங்கள் நிறைய இருக்கு சரியா. அது எப்படி, இப்படி இந்த ரோட்ல நிறைய நேரத்தில் இந்த ரோட்ல போகும்போது தான் அது நடக்கும். ரைட்ல போறதுக்கு லெப்ட்ல போயிருவேன் நினைச்சு, அன்னைக்கு லெப்ட்ல தான் போனோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவேன். அங்க போனா அங்க ரோடே இருக்காது, முட்டு சந்தா இருக்கும். நான் தான் சொன்னேன் ரைட்ல திரும்புங்கன்னு, இல்ல இல்ல அன்னைக்கு லெப்ட்ல திரும்பணும் ஒரு ஞாபகம் இல்லையா. நிறைய இப்படி நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு உள்ள ஒரு மனிதன் இருப்பாரு, அவர் தேவையில்லாத நேரத்தில் என்ன ஆயிடுவாரு, ஓப்பன் ஆகி தவறான ஆலோசனைய கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போறது இப்படிதான், சரியான பாதையில போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு அவங்க வாழ்க்கையில என்ன வந்துடும், அவங்களுடைய ஓன் நாலேஜ் அப்படியே ஒரு ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஓன் டெசிஷனுக்கு போயிட்டு அப்புறம் வாழ்க்கை பாதை என்ன செய்யறோம், மாறிடும். இங்கேயும் இவருடைய வாழ்க்கை பாதை என்ன செய்து மாறுகிறது, சரியான பாதையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அங்கே என்ன ஆயிடுச்சு, அவருடைய சுய அறிவு ஞானம் ஓபன் ஆயிடுது. ராஜா பிறந்திருந்தார்னா அரண்மனையில் தான் இருப்பார். நட்சத்திரத்தை பாக்குறத என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. எங்க போயாச்சு, இப்போ நேரா அரண்மனைக்கு போயாச்சு. அரண்மனைக்கு போறாங்க, போனவங்க நேரடியா பாயிண்ட் டு பாயிண்ட், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கு, கிழக்கில் அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம், அவ்வளவுதான் இல்லையா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், நம்ம குழந்தைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் மனப்பாடமான வசனம். யார் எங்கே இல்லையா, ஏறுவது ராஜா.
கேட்டோன்னு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபத்தை அடக்கிட்டு உடனே வேதபாரர்கள் கேட்கிறாரு, இவங்க என்னமோ சொல்றாங்க, அது உண்மைதானா, ரெக்கார்டு இருக்கா நம்மகிட்ட? உடனே அவங்க மீகா தீர்தரிசி புத்தகத்தை எடுத்து வந்து வாசிச்சாங்க. ஆமா ராஜா, இப்படி ஒரு கருத்து ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மீகா தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். யூதாவில் தான் பிறப்பார், பெத்லகேமில் தான் பிறப்பார்னு இட் வாஸ் ஃபோர்டோல்ட். இது முன்னதாக என்ன செய்யப்பட்டது, உரைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்வது சரி. உடனே ராஜா என்ன செய்யறாரு, ஞானிகளை கூப்பிடுறாரு. எப்போதுமே இந்த ராஜாக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா குணங்கள், ஆடட் குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா. மற்றவர்களுக்கும் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆடட் குவாலிட்டிஸ் இருக்கும். அதுல ஒரு ஆடட் குவாலிட்டி என்பது நயவஞ்சகம் இல்லையா. கூடவே இருக்கிறவங்க இருப்பாருங்க, ஆனா அவருக்கே தெரியாம அவர் என்ன செஞ்சிருப்பார், அவரை குழி தோண்டி உள்ளுக்குள்ள அமுத்துறதுக்கு பிளான் பண்ணிருப்பார். ஒருவேளை நிறைய அரசியல் தலைவருடைய வாழ்க்கையை இங்க பாத்தீங்கன்னா, அவர் கூடவே அந்த செகண்ட் அவர் தான், அடுத்தது அவர் தான் யோசிச்சு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருவாங்க, அவர் என்ன ஆயிடுவாரு, டம்மி ஆயிடுவாரு, இவர் எங்க போயிடுவாரு, டாப்புக்கு போயிடுவாரு. இது சர்வ சாதாரணமாக நடக்கும். அலுவலகங்களை பாத்தீங்கன்னா ப்ரமோஷனுக்காக நார்மல் ப்ரமோஷன்ல இவர் தான் இருப்பாரு. ஆனா என்ன ஆகுங்க, ஒரு ட்விஸ்ட், அங்க போய் மேலதிகாரி என்ன செஞ்சிருப்பாரு, கவனிச்சிருப்பாரு, தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை தூக்கி அந்த இடத்துல செஞ்சிருவாங்க, உட்கார வச்சிருவாங்க. சரி, அது மாதிரி இந்த ராஜாக்களுக்குள்ள நயவஞ்சக குணம் இயல்பாகவே இருக்கும். அத அவங்க வேறொரு வார்த்தையில சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பேர் தெரியுமா, ராஜதந்திரம். அவங்க வார்த்தையில அதுக்கு பேரு ராஜதந்திரம் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த ஞானிகளை கூப்பிட்டு சொல்றாரு, அப்படியேமா நீங்க சொன்னது உண்மைதான், எங்ககிட்ட என்ன இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, ராஜா பிறந்திருக்கார், தயவுசெய்து என்ன செய்யுங்க, நீங்க போங்க, அவரை பாருங்க, பணிந்து கொள்ளுங்கள், அப்புறம் என்ன செய்யுங்க, வந்து ஏன்ட்ட சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நானும் என்ன செய்வேன், போய் அந்த குழந்தைய பணிந்து கொள்ளுவேன். இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உஷார் ஆயிட்டாங்க, இது ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சாச்சு. சரின்ட்டு அரண்மனை விட்டு வெளியில வராங்க, வானத்தை இப்பதான் என்ன செய்யறாங்க, பாக்குறாங்க. அது வரையிலும் இவருடைய சுய அறிவு என்ன செஞ்சிட்டு இருக்கு, அவர்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது இல்லையா. இப்ப இப்ப வானத்தை பார்க்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது 9வது வசனத்துல, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இல்லையா, ராஜா சொன்னதுதான் மைண்ட்ல இருக்கு, இப்போ அவங்களுடைய அறிவு தான் இருக்கு. இப்ப வெளியில வந்துட்டு எதுக்கும் என்ன செய்யலாம், நம்மளை கூட்டு வந்த கைடு இருக்காரு இல்லையா, அந்த கைடுக்கு என்ன செய்வோம், கேட்போம். இப்ப என்ன செஞ்சாச்சு, பாதை மாறி வந்துட்டோம். கைடு சொன்னது என்ன செய்யல, கேட்கல. நம்ம என்ன செஞ்சோம், ரைட் எடுக்கிறதுக்கு பதிலா லெப்ட் அடிச்சு முட்டுச்சந்தில போய் என்ன செஞ்சிடும், முட்டிட்டு நிக்கிறோம் என்று சொல்லி வெளியில வந்து எட்டி பாக்குறாங்க. அவர்களை வழிநடத்த நட்சத்திரம் என்ன செய்யுது, அங்கே இருக்கிறது. இப்ப அந்த நட்சத்திரம் மறுபடியும் என்ன ஆகுது, மூவ் ஆகுது, மறுபடியும் மூவ் ஆகுது இல்லையா. இது மூவ் ஆகி நேரா போய் யோசேப்பின் வீட்டிலே போய் நிற்கிறது. அங்க நின்ற உடனே உள்ள போய் பாக்குறாங்க, குழந்தை இயேசு அங்கே இருப்பதை அறிந்து அந்த குழந்தையை பகிர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு அவர்கள் கொண்டு வந்த பொக்கிஷத்தை திறந்து பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் காணிக்கையாக கொடுத்து என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள். இப்ப த டேர்னிங் பாயிண்ட் என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கை பாதையில பல நேரங்களில் நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன், ஆனா சில நேரத்துல என்னுடைய அறிவுக்கு நான் என்ன செய்யறேன், இடம் கொடுக்கிறேன், கர்த்தருடைய வழிநடத்துதலை என்ன செய்யறேன், புறக்கணிக்கிறேன். I am avoiding the guidance of God and I am deviating myself from the correct path. சரியான பாதையில போயிட்டு இருக்கிற நானே என்ன செஞ்சிடறேன், என்னுடைய அறிவை கேட்டுட்டு தவறான பாதையை, தவறான ரூட்டை நான் எடுத்து விடுகிறேன். ஆக இந்த முதல் நட்சத்திரத்துடைய முதல் காட்சி இந்த ஞானிகளுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அடையாளப்படுத்தி காட்டினது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. இரண்டாவது முறை மறுபடியும் அந்த நட்சத்திரம் என்ன செய்து அவர்களுக்கு சரியான பாதையில அவர்களை வழி நடத்தி இயேசு இருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. பணிந்து கொண்டாங்க, பணிந்து கொண்ட உடனே இப்ப அவங்க மனசுல என்ன இருக்கு, ராஜா சொல்லிருக்காரு என்ன செய்யணும்,
திரும்பவுமாக எருசலேம் அரண்மனைக்கு போய் ராஜாவுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, தூங்குறாங்க. There was an important turning point happened in the life of the Magis. அந்த உறக்கம் அவருடைய வாழ்க்கையில மற்றும் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்துகிறது. இயேசுவினுடைய பிறப்பில் லூக்காவுக்கும் மத்தையுக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, லூக்கா வந்து இயேசுவின் பிறப்பில் அதிகமான தூதர்களின் திருக்காட்சியை இயேசுவின் பிறப்போடு தொடர்பு படுத்தி வச்சிருப்பார். சகரியாவுக்கு கேப்ரியல் தூதன் செய்தி சொல்லுவார், மரியாளுக்கு கேப்ரியல் தூதன் செய்தி சொல்லுவார், மேய்ப்பர்கள் மந்தவெளியில் இருக்கும் போது திரளான சேனைகள் வந்து கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லுவாங்க. ஆனா மத்தையில நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் பிறப்பை சொல்லும் போது எதன் மூலமா தான் செய்தி வரும், கனவின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமா தான் செய்தி வரும். யோசேப்புக்கும் அப்படித்தான் வந்துச்சு. இப்ப இந்த ஞானிகளுக்கும் கனவுலே வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, திரும்பி ஏறுதரத்துல போகாத, ரூட் என்ன செஞ்சுக்கோ, மாத்திக்கோ. A turning point, ஒரு புதிய பாதையை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்து பிறந்த இடத்தை என்ன செய்யல, காட்டி கொடுக்காமல் வேறொரு பாதையில அவர்கள் தங்கள் பயணத்தை தொடருகிறார்கள். இப்ப புறப்படும் போது அவருடைய பாதை வேறு, அவர்களுடைய அனுபவம் வேறு, திருப்பு முனைக்கு பிறகு அவருடைய பாதை வேறு, அவருடைய பயணம் வேறு. பாதையை துவங்குற போது அவங்க தங்களை ஒரு பெரிய அறிவாளிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனா இப்பொழுது சொல்றாங்க, என் அறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சில நேரங்களில் என் அறிவை என்ன செஞ்சிடும், தவறான பாதையில கொண்டு போய் நிறுத்திடும், தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி வச்சிடும். இல்ல இல்ல, நான் என் வாழ்க்கை பாதையில கடவுளை சார்ந்திருக்கும் போது நிச்சயமாகவே கடவுள் என்னை நேரிய பாதையில ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த கனவு அவளுக்கு ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இயேசுவை யூதருடைய ராஜாவாகத்தான் காண வந்த இந்த ஞானிகள் இந்த இயேசுவை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, திரும்பி போறாங்க. அதனாலதான் அந்த பண்டிகையை கொண்டாடுகிற போது அந்த பண்டிகைக்கு என்ன பேர் தெரியுமா, பிரசன்ன பண்டிகை. வெரி குட் முத்துராஜையா, பிரசன்ன திருநாள் என்று நாம் அதை சொல்லுவோம், அதை எபிபனி என்று சொல்லுவோம். அதற்கு இன்னொரு பேரு கிறிஸ்து மகிமை விளங்கின திருநாள். இந்த கிறிஸ்து யூதருக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, இந்த கிறிஸ்துவானவர் உலகம் அனைத்திலும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மீட்பை அருளுகிற தெய்வம் என்ற செய்தியை கடவுள் என்ன செய்கிறார், தவறான பாதையில போன இந்த ஞானிகளின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இந்த இயேசு யூதருடைய ராஜா இல்ல, எங்களுடைய ராஜா என்று ஏற்றுக்கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு என்ன செய்கிறார்கள், திரும்பி போகிறார்கள். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற போது நிச்சயமாய் நம்முடைய பாதை, நம்முடைய பயணம் ஒரு புதிய திருப்பு முனையின் வழியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய கிருபைகளை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ ஆண்டவர் தாமே தம் பேரொருளை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென். நாம் பாட்டு